ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் மீடியா ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் கலர் கரெக்ஷன், சிங்கிள் இமேஜ் அண்டு பல்காக இருக்கக்கூடிய இமேஜ். அதாவது ஒரு ஃபோல்டரில் ஒரு 100 ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க, அந்த 100 ஃபோட்டோவும் வந்து கலர் கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் ஃபோட்டோ ஒரு இண்டிவிஜுவல் ஃபோட்டோவை வந்து நான் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இமேஜை பாருங்கள். ஸோ இந்த இமேஜை தான் இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன், அக்யூரேட்டாக இருக்குது. 2-3 ஸ்டூடியோ நண்பர்களை வந்து உட்கார வச்சு அவங்க முன்னாடி பண்ணது, அவங்க 100% இது கொடுக்கலாம், இது நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் இந்த சாஃப்ட்வேரை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸு, ஆட்டோ லெவல், எல்லாமே ஆட்டோ லெவலில் இருக்கும். நம்ம வேணும்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆட்டோ ஸ்கின் இருக்கும், ஜுவல்லரி வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்பார்க்கிள் அண்டு லாகு, ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்பார்க்கிள் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பார்க்கிள்னால் அதை கொஞ்சம் ப்ரைட்னஸ் மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுக்கும்ல. ஸோ அந்த ஸ்பார்க்கிள், அந்த நகைங்க, இல்லைனா வந்து ஒரு சில ஹைலைட்டான விஷயங்களை ஸ்பார்க்கிள் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸு, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த இமேஜை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு, ஸோ இதுக்கும் இந்த இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? கலகேஷன் பண்ண ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பட்டன்ஸ், அப்ளை டு இமேஜின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்கும். நம்மளுக்கு ஒரு வேலை கூட இருக்காது, ஓகேங்களா? ஸோ அவ்வளோ சூப்பராக ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரிஜினல் இமேஜ், ஓகேங்களா? இது வந்து கலர் கரெக்ஷன் பண்ண ஒரு இமேஜ், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் பல்காக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இண்டிவிஜுவல் இமேஜாக இருந்தாலும் நீங்கள் இதை கலர் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். பல்காக பண்ணுறதா இருந்தாலும் இந்த கலர் கரெக்ஷன்ஸில் பண்ண முடியும். இல்லை எனக்கு இன்னும் இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா நீங்கள் செட்டிங்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து சூப்பராக தான் இருக்குது. கலர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம பேட்ச் ஒர்க்கை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போது நான் ஒரு ஃபோல்டரில் இப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாடல்ஸ்னு ஒரு ஃபோட்டோ ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் கிட்டத்தட்ட 90 இமேஜஸ் இருக்குது, ஓகேங்களா? இது ஆல்ரெடி இது எல்லாமே நல்லா கலெக்ஷன் பண்ணது தான். இருந்தாலும் இந்த பேட்ச் ஒர்க் எப்படி ரன் பண்ணணுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஆப்ஷனுக்காக நான் இதை பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அப்ளை பேட்ச்னு கொடுக்குறேன். அது ஃபஸ்ட்டு லொக்கேஷன் கேட்கும். ஸோ லொக்கேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம கலெக்ஷன் ஆகுதுல, இது வந்து ஒரிஜினல் இமேஜாக டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரிஜினல் இமேஜ் அதனுடைய ஃபோல்டரில் பத்திரமா இருக்கும். ஸோ கரெக்ஷன் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த இப்போ கரெக்டாக வர எல்லா இமேஜும் அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு சேவ் ஆகும். இது எனக்கு தெரிஞ்சு 100% குட் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இது. ஸோ மார்க்கெட்டில் பொதுவாக கிடைக்கல. ஸோ வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 100% ஒரு குட் ரிசல்ட் தரக்கூடிய கலர் கரெக்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கலர் கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு. இங்கே கலர் கரெக்ஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு கரெக்ஷன் சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சிடும். ஸோ இப்போ ஆல்பம் பண்ணுறவங்க எடுத்தோடனே கலர் கரெக்ஷன் தான் பண்ணுவீங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஆல்பம் குயிக்காக பண்ணுறவங்களுக்கு இந்த கலர் கரெக்ஷன் ஆப்ஷன் வெரி எக்ஸலண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாடல்ஸ் இமேஜ். ஸோ 2 மினிட்ஸில் இந்த வீடியோ டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நம்ம எதுவுமே பண்ணல, அதுவே எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு உங்களுக்கு அழகாக பேட்ச் ஒர்க் பண்ணி கொடுத்துருது. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி தான் உங்களுக்கு வந்து டோட்டலாகவே வந்து ஒரு ஃபோல்டரில் எடுத்து வச்சிடும், ஓகேங்களா? இதுக்கும் நீங்கள் ஏற்கனவே அந்த பார்க்கக்கூடிய அவங்களுடைய ஃபோட்டோஸுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் இதில் என்னென்னா மாடல்ஸ் ஆல்ரெடி உங்களது கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம உங்களுக்கு எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸை நான் வந்து பண்ணி காட்டினேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுது. இது வந்து ஏற்கனவே அவங்க வந்து இருந்த இமேஜ், ஓகேங்களா? ஸோ
நீங்கள் கல்யாணத்துக்கு எடுக்கக்கூடிய இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கலகேஷனில் ஒரு சூப்பர் ரிசல்ட் தரும். ஸோ நம்மளுடைய வேலைகளை எளிமையாக மிச்சம் பண்ணுறதுக்கு இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் நிறைய வீடியோக்கள் போடுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.